வணக்கம், நான் உங்களோட சதீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், முயல், புறா, விதம் விதமான கோழிகள், அதோடு வந்து இயற்கையாகவே ஒரு ஆள்கிட்ட வந்து ஆனாவே ரெண்டு கழுகுகள் வந்து இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக வாழுதுகள். விருப்பமான நேரம் போகும், விருப்பமான நேரம் பெறும். அதோட கீரி பிள்ளையும் பார்க்க போகிறோம், வாங்க. அண்ணன் தான் பலத்து வருது. ஆனால் இது எந்த நேரம் வீட்டில் நிற்குமா? அப்படி இல்லை, காலம்பரையில் சில போயிடும். போய் அங்கே அடைச்சி வைக்கிறதாங்க. அதாவது சாப்பிட்ற நேரம் பெறும், சாப்பிட்ற நேரம் வந்து சாப்பாடு கூட சாப்பிட்டு போயிடும். இந்த இரவில் வந்து நிற்கும், காலம்பரையில் போயிடும். இங்கே அதனால் ஃப்ரீயாக சுற்று ஃப்ரீயாக தெரியுது, வீடு மாதிரி தெரியுது. அதனால் சோறு விலங்கு எல்லாம் இதெல்லாம் சாப்பிடும், எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் இதை எப்படி கூப்பிடுவீங்க? ஈகிலாண்டு கூப்பிடுனாங்க. இது ரெண்டும் கலர் வித்தியாசமாக இருக்குன்னா, ஆண் பெண் அப்படி கலர் வித்தியாசப்படுமா? இல்லது ஓமா, ஆண் வந்தா கொஞ்சம் டார்க் கலர் இருக்கும், பெண் வந்து கொஞ்சம் நார்மல் லைட் கலர் இருக்கும். எப்படி அண்ணா இது எல்லாருடைய சகஜமாக பழம் இது? அதை வந்தேன்னா, இப்போ நாங்கள் எல்லோரும் வீட்டில் நாங்கள் எல்லாடிக்கும் வீட்டுக்காரர் சாப்பாடு வைப்போம். அப்போ எல்லோரும் சாப்பாடு வைக்கிறதால அது வந்து எல்லாருடைய சகஜமாக பழகுது. இதோட ஒரு கீரி மீதால் ஓடி தெரிஞ்சது ரெண்டும் ஒன்றாக இருக்குமா? இப்போ ரெண்டும் ஒன்றாக இருக்கும். சண்டே ஒன்று. இது 4 மாத குட்டி. இந்த பேர் வந்து குட்டிமணி. குட்டிமணி என்ன? இது இந்த பேர் வந்து குட்டிமணி. இது வெள்ளி எலி. வீட்டில் எல்லோரும் வளர்ப்பாங்க. இது இந்த குட்டி அங்காள் நிற்குது. கண்ணை பாருங்கள், நல்லா ரோஸ் கலரில் இருக்குது. குட்டிமணி சொல்ற சொல்வேஜ் எல்லாம் கேட்கும். பேர் இப்போ பிரகண்டா இருக்கிறா. அந்த பேர் வந்து குட்டியம்மா. அப்படி நாங்கள் கூட்டுக்குள்ளே விடுவோம். கழு எல்லாம் தோளில் இருக்கு. இந்த உலகத்தில் பாம்பு, கீரி, கழுகு மூன்றுக்குமே பகை தான். ஆனால் நட்பண்டு வந்துட்டால் எல்லாமே சாத்தியம். இந்த உலகத்தில் பாம்புக்கும் கீரிக்கும் பகை, கழுகுக்கும் பகை. இந்த மூன்றுமே எப்போவுமே ஒன்று ஒன்று சண்டை பிடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ இவ வீட்டில் ஒற்றுமையாக கழுகும் கீரியும் நிற்கிறத பார்ப்பீங்க. இந்த குட்டிமணியும் ரெண்டு நிற்கிது. இது வந்து அழகிய செட்டையோட தோட்டத்தோடு இருக்குது. அது வந்து செட்டை கொண்டுன்றது எடுத்தால் முளைக்கும். வானத்திலேயே உயரம் பறக்கிறேன்னு சொல்லி சொன்னால் கழுகுகள் தான். எழுந்த செட்டை வந்து மிகவும் நீளமாக ஒன்று ஆண், ஒன்று பெண்.
வெள்ளை அலி வீட்டில் வளர்ப்பாங்க எல்லோரும். இது இந்த குட்டி அங்காள் நிற்குது, கண்ணை பாருங்கள் நல்லா ரோஸ் கலரில் இருக்குது.